உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். பொதுவாக அவருடைய கேரக்டர் என்னன்னா, உடன்படிக்கைன்னு ஒண்ணு பண்ணிட்டார்னா ஆயிரம் தலைமுறை ஆனாலும் அதுல எப்படி இருப்பாரா, உண்மையுள்ளவராய் தேவன் இருப்பாரா. அப்ப ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை நீங்க போய் பாத்தீங்கன்னா, அவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும் சார். நடந்துகிட்டு தான் சார் இருக்கு. தேவன் உடன்படிக்கை பண்ணிட்டார்னா அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்வதில் மிகப்பெரிய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாராம். அவர் மிகுந்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை தலைமுறைக்கா, ஆயிரம் தலைமுறைக்கு உடன்படிக்கையும் உண்மையையும் காக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணின தேவன், அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன், ஆயிரம் ஆயிரம் தலைமுறை இன்னும் வரல, ஒரு நூறு தலைமுறை வந்திருக்கனாலே பெரிய விஷயம், ஆனா ஆயிரம் தலைமுறைக்கு உண்மையை காக்கிற தேவனாம். வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்திலிருந்து நான் வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். வாசிப்போம் உபாகமம் 7:9. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், ஹல்லேலூயா, தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். நீ அறிய கடவாய். நீ அறிய வேண்டிய விஷயங்கள் மேல ஒரு 5 மீட்டர் சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, நீ அறிய கடவாய், நீ தெரிஞ்சுக்க. ஆமே. என்ன தெரிஞ்சுக்கணுமா? அது எல்லா மேட்டரும் நீ பிரசங்கிக்க முடியாது. இன்னைக்கு நான் பிரசங்கிக்க வேண்டிய ஒன்னே ஒன்னு என்னன்னா, உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. இந்த வசனத்துக்கு நான் அர்த்தம் நான் சொல்றேன். நீங்க வந்து எதை நான் சொல்லி கொடுக்குறேனோ அதை விட்டுட்டு முந்தின வசனத்துல தொங்க கூடாது. முந்தின வரிக்கான அர்த்தத்தை சொல்லுவோம். ஏன்னா கிரிட்டிக்ஸுக்கு எப்பவுமே எங்க இக்கண்ணா இருக்கு, எங்க வந்து அதுலேதான் இருப்பாங்க. நான் அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், இந்த மேல இருக்க பாட்டுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப முத வாக்கு தத்தத்துல அவர் எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறார் என்பதை பார்ப்போம். வாசிங்க, அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். கைத்தட்டுக்கொண்டவருக்கு ஆமென். உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். பொதுவாக அவருடைய கேரக்டர் என்னன்னா, உடன்படிக்கைன்னு ஒன்று பண்ணிட்டார்னா ஆயிரம் தலைமுறை ஆனாலும் அதில் எப்படி இருப்பாரா, உண்மையுள்ளவராய் தேவன் இருப்பாராம். அப்ப ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை நீங்க போய் பாத்தீங்கன்னா, அவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும் சார். நடந்துகிட்டு தான் சார் இருக்கு. கைத்தட்டுங்க சார் ஒரு தடவை. ஆமென். அது நடந்துகிட்டு தான் இருக்கு, நடந்துகிட்டு தான் இருக்கு, என் வாழ்க்கையில நிறைவேறிட்டு தான் இருக்கு.